வெல்கம் டு கற்க கசடரை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஜிசி நடத்தக்கூடிய நெட் எக்ஸாமும் அதே போல் தான் இதுவும் செட் எக்ஸாம், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கான ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் தான். இதில் டாப் 15% வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இது என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, ஓகேங்களா, 7 ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணணும். இது லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பின்னொரு நாளில் வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா கோவிட் அப்படிங்கிறதுனால வந்து அந்த டேட் அந்த என்னைக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி கண்டிப்பாக வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் கேப் இருக்கும். ஏன்னா ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து கோவிடோட வேவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக வச்சுருவாங்க. அதே போல் மற்ற எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடந்துருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த எக்ஸாமினேஷன் மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், சரி, எம்எஸ்சி அல்லது எம்ஏ, ஓகேலா, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஏதோ வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 50 questions 100 mark, ஒவ்வொரு கொஷினும் 2 mark போட்டு 100 mark வந்து பார்த்திங்கன்னா மாற்றி உங்களுக்கு ஸ்கோர் போடுவாங்க. அதே போல் பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 26 subjects, நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீ செலக்ட் பண்ணணும், ஓகே. ஒரு சிலர் 2 major வச்சுருப்பீங்க, ஆனால் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணணும். 26 subject, அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். அது 100 question 200 mark, ஓகேலா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 300 marks வந்து பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே காமன். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யாருக்கும் என்னென்ன ப்ரிஃபரன்ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நடக்கும், அதாவது எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேலாம், தமிழ் அல்லது தமிழ்லையும் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே போல் சிலபஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 55%, ஓகேலா, 55% வந்து எடுத்துருக்கணும். ஓசி அப்படின்னா 60%, மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 55% வந்து எடுத்துருக்கணும், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனில் இப்போ கால் ஃபர் வரும்போது, ஓகேலா, வேக்கண்ட் உருவாகும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் கவர்மெண்டோட எய்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் காலேஜஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள வேலைக்கு போயிடலாம். செட் எக்ஸாமினேஷன் நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஓகேலா, செட் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறோம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட், ஓகேலா, எந்த ஒரு அதிகபட்ச வயது வரமும் கிடையாது. இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 1500, பிசிஎம் டிஎன்சி 1650, எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான், ஓகேலா, டான் செட், ஓகேலா, டான் செட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் தான் வந்து இது வந்து இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த சிலபஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் வந்து இருக்கும், ஓகேலா, 10 யூனிட்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் 26 subject. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் படித்தது தான் வரும். அதனால் நல்லா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.